திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு குருபெயர்ச்சி பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இத்தனை நாள் வந்து மகர ராசியில் இருந்த குரு பகவான் இப்போ கும்ப ராசிக்கு வரப்போகிறார். மகர ராசியிலேருந்து கும்பத்துக்கு போனார், அதே மாதிரி வக்ரமாயி தனுசு ராசிக்கும் வந்தார். இப்படி இந்த மூணு ராசிக்குள்ளேயே வந்து குரு பகவான் இருந்து ஒரு நிலையில்லாத தன்மையை வந்து குரு பகவான் இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ஆனால் வரக்கூடிய காலங்களில் இந்த குருவானவர் உங்களுக்கு எப்படி சாதகமாக இருப்பார் அப்படிங்கிறத பற்றி நாம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு நாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஒரு சஜஷன், இதில் என்னென்னு கேட்டுட்டிங்கன்னா, எல்லா கிளைண்ட்டுமே எல்லா நபர்களுமே யோசிக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, குரு நம்மளுக்கு சாதகமாக இருந்தால் எல்லாமே கிடைக்குமா, கோடீஸ்வர யோகம் கிடைக்குமா, எங்களுக்கு தொழில் கிடைச்சிருமா, திருமணம் நடந்துருமா அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் அது அப்படி கிடையாது. குருவானவர் சாதகமாக இருக்கிறார் அப்படின்னா உங்கள் ராசியை பார்ப்பார். அதே மாதிரி உங்களுக்கு குருவானவர் பார்வைன்னு ஒன்று இருக்குது, ஐந்தாம் இடத்து பார்வை, ஏழாம் இடத்து பார்வை, ஒன்பதாம் இடத்து பார்வை, இரண்டாம் இடத்து பார்வை, பதினொன்றாம் இடத்து பார்வை அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமாக 5, 7, 9 தான் குரு பார்ப்பார். இந்த இடம் எல்லாமே உங்களுக்கு பலப்படும்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது குரு வந்து ஒரு 5 ராசிக்கு மட்டும்தான் வந்து நல்லது செய்வார். அப்போ மிச்ச 7 ராசிக்காரங்க மன சோர்வு அடைகிறாங்க, எங்களுக்கு குரு நல்லா இருக்காமல் போயிடுமா அப்படின்னு ரொம்ப மனசோர்வடைகிறாங்க. அப்படிலாம் கிடையாது. உங்கள் லக்னத்துக்கு எந்த இடத்த பார்க்குறாருன்னு பாருங்கள். 2ஆம் இடத்தை பார்ப்பாரா, பண வரவு அதிகமாகும், குடும்ப ஒற்றுமை அதிகமாகும். அதே மாதிரி 3ஆம் இடத்தை பார்க்குறாரா, முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரும், உங்களுடைய சகோதர ஒற்றுமையும் அதிகரிக்கும். 4ஆம் இடத்தை பார்க்குறாரா, வீடு வண்டி வாகனம் யோகம் ஏற்படும், புதிய வீடு கட்டுவீங்க, இடமாற்றம் பண்ணுவீங்க, அதே மாதிரி உங்களோட ஆரோக்கியம் எல்லாமே கைகூடி வரும், தாயினுடைய ஆரோக்கியமும் கைகூடி வரும். இது எல்லாமே வந்து அவர் எந்த இடத்த பார்க்குறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான். 5ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா, யாருக்காவது குழந்தை இல்லாமல் இருக்கா, அப்போ அவங்க அந்த டைமில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். 6ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது கடன் இதெல்லாமே வளர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 7ஆம் இடம் மனைவி கணவன் ஸ்தானத்தை குடிக்கக்கூடிய இடம், இத்தனை நாள் பிரச்சனையாக இருந்தாலும் கூட அது விலகும். அப்போ 8ஆம் இடத்தை பார்க்குறாரா, மன சோர்வு விலகும். ஏதாவது உங்களுக்கு கிரக சூழ்நிலைகள்னால 8ஆம் அதிபதி திசை நடந்துட்டு இருந்தாலும் கூட குரு பார்க்கும் பொழுது பட்ட கஷ்டம் எல்லாமே விலகக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 9ஆம் இடம் பார்க்கும் பொழுது தந்தையினோட உறவு பலப்படும், உங்களுடைய பாகியங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். 10ஆம் இடத்தை பார்க்குறாரா, தொழில் மேன்மை அடையும். 11ஆம் இடமா லாபம் அதிகமாகும். 12ஆம் இடத்தை பார்க்குறப்ப விரயங்கள் குறிக்கும். இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்பு இருக்குது. இந்த 12 ராசியில் ஒரு 5 ராசிக்காரங்க மட்டும்தான் ஒரு சந்தோஷமாக இருக்காங்க. மிச்ச 7 ராசிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மன சோர்வு அடைந்து அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு மனநோயாக மாறிடுது. அதாவது கோச்சாரப்படி பயிற்சி எல்லாமே வந்து ஒரு 15%-20% மட்டும்தான் உங்களுக்கு பலனை கொடுக்கும். மற்றது எல்லாமே வந்து உங்களுடைய ஜாதக பலன் மட்டும்தான். ஜாதகத்தில் குரு எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடம் பலமாக இருக்கும். அதே மாதிரி எந்த கிரகத்தை பார்க்குறாரோ அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்துக்கு எந்த பாவகத்தை எந்த காரகத்தை வாங்கியிருக்குதோ அந்த இடம் எல்லாமே வந்து உங்களுக்கு செழிப்பாக இருக்கும். இதுதான் வந்து ஒரு பலன். ஸோ வந்து குருவாக இருந்தாலும் சரி, சனி பகவானாக இருந்தாலும் சரி, ராகுகேது பயிற்சிகளாக இருந்தாலும் சரி, ஒரு 20% மட்டும்தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மிச்சம் 80% வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தசா புத்தி எப்படி வேலை செய்யுதோ அதுபடி தான் கண்டிப்பாக நடக்கும். அதனால் பயப்பட வேண்டாம். 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் வந்து நல்ல பலனத்தை கொடுப்பாரு. அதனால் இந்த வருடம் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோ முழுக்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ரிஷப ராசிக்கு உண்டான குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். பொதுவாக ரிஷப ராசிக்கு இந்த வருடம் குருவானவர் வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். குரு பகவான் வந்து 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு தொழிலில் நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி உங்களுடைய கர்மாக்கு குறையக்கூடிய காலமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வருடம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் அனைத்துமே விலகக்கூடிய வருடமாக இருக்கின்றது. வராத பணம் திரும்பி வரும், பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள், தன பிராப்தங்கள் அதிகமாக இருக்கும்,
உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். காரிய தடைகள் விலகும். நண்பர்கள் உறவினர்கள் அனைவருமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில், இத்தனை நாள் பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். அளவிட முடியாத தைரியங்களும் ஆற்றலும் உங்களை வழிநடத்தி கொண்டு போகும். தெய்வ சிந்தனைகள் அதிகரிக்கும். கோவில் வழிபாட அதிகமாக பண்ணும் பொழுது தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகும். உங்களுடைய ஆரோக்கியம் மேன்மைப்படும். மாணவர்கள் மட்டும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப ஒற்றுமையும் அதிகரிக்கும். கடன் விலகக்கூடிய காலமாகவும் இருக்கின்றது. நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல மருத்துவரை அணுகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்படும். வெளிநாடு சென்று வேலை செய்பவர்களுக்கு நல்ல லாபங்களும் அதிகமாகும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். மன சோர்வுகள் உங்களை விட்டு விலகும். தந்தையினுடைய ஆரோக்கியம் மேன்மையாக இருக்கும். தந்தையினுடைய சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு வர மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தடைகள் ஏற்பட்ட பிறகு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருடம் வந்து உங்களுக்கு குருவானவர் நல்ல லாபங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும். இந்த வருடம் குருவானவர் உங்களுக்கு லாபங்களையும் அதே போல் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய திறமைக்கு ஏற்ற ஊதியமும் பாராட்டுகளும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வருடம் குருவானவர் வந்து உங்களுக்கு சகல சம்பத்துகளையும் அள்ளி கொடுக்க போகிறார். நேயர்களே, இது எல்லாமே ஒரு பொது பலன் மட்டும்தான். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தசாபுத்திப்படி பலன்கள் மாறுபடும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம்.